வணக்கம். இன்றைக்கி வாழைப்பழத்தோல் மற்றும் முட்டையோட வச்சு எப்படி பவுடர் ஃபார்மில் ஃபர்டிலைசர் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் வாழைப்பழத்தோல் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பாஸ்பரஸ் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, மெக்னீஷியம், நைட்ரஜன், பொட்டாசியமும் சிறிதளவு சத்துக்களும் இதில் வந்து அடங்கியிருக்கு. இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸிங் ஃபர்டிலைசர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டையோட ஓடு வந்து எடுத்திருக்கேன். இனிஷியல் எடுத்துக்கும் போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா சில இதில் வந்து சில பேத்தோஜன் வந்து இருக்கும் அப்படின்னு, வாஷ் பண்ணாமல் எடுத்துட்டோன்னா அதில் வந்து சில பேத்தோஜன் வந்து இருக்கும், அது வந்து மண்ணை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இனிஷியல் அப்படி வந்து க்ரஷ் பண்ணி நம்மவே நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் ஃபார்மில் எடுத்துக்குவோம். இப்போ நல்லா அதை வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டேன். நம்ம எதுக்கு இதை பவுடர் ஃபார்மில் எடுத்துட்டோன்னா, நேர் டைரெக்டாக போடுறத விட, க்ரஷ் பண்ணி போடுறத விட பவுடர் ஃபார்மில் எடுத்துட்டோன்னா நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டேன். வாழைப்பழ தோல் அதையும் நல்லா பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டினா மந்த்லி வந்து ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து செடிங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டா டூ டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு வந்தீங்கன்னா, ரோஸு, மல்லிகைப்பூ செடி இது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக முட்டுக்கள் விடும், அதிகமாக பூக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து தாவரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எதுவுமே வந்து வராது, ஸ்ட்ரென்த் ஆகும், பிளான்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். நான் வந்து இங்கே வந்து ஒரு தொட்டியில் வந்து செடி நடுறதுக்கு முன்னாடியே இதை நான் வந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.